ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோடி ஹீரோக்கு போயிருக்காரு. ஏன் போகிறாரு, எதுக்கு போனார், ஒரு ரீசன் இருக்கணும்ல, எதுக்காக போயிருக்காரு அங்கே. ஏதாவது ஒரு கண்டென்ட், ஏதாவது ஒரு வேரியேஷன், ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். ஸோ அந்த ஒரு ரீசனால் எதுக்காக மோடி வந்து ஹீரோ போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக ஷிஃப்ட் ஆகி அவர் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சு. எப்பயுமே சரி, அவர் வந்து அதிகமாக அவர் வந்ததுலேருந்து பிரைம் மினிஸ்டராக வந்ததுலேருந்து இதுவரை அதிகமாக சுற்றி பார்த்தது தான் காசு அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க இந்தியன் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எப்பயுமே இருந்துட்டு இருக்கு மோடி மேலே. அதை தவிர்த்து இவர் இப்பயும் போயிருக்காரு. முதல்ல இங்கே எதுக்காக போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போயிருக்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியா நார்டிக் சம்மிட்ன்ற ஒரு உச்சி மாநாடு. இந்த மாநாட்டை வந்து யார் யார் எடுத்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முதல்ல. ஸோ இதில் இந்தியா நார்டிக்னு ஒன்று பிடிச்சிருக்கும், நார்த்தன் யூரோப்பியன் கண்ட்ரிஸு. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டென்வர், ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட் அண்ட் நார்வே அண்ட் ஸ்வீடன். ஸோ இந்த அஞ்சு கண்ட்ரீஸுமே எடுத்து இந்தியாவோட கலந்து வச்சு எக்கனாமிக்கலாக கிளைமேட் சேஞ்சஸை பற்றி, வேற என்ன இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணலாம், மக்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காகவே பிரைம் மினிஸ்டர் போயிருக்காரு இந்தியாவிலேருந்து. ஸோ இதில் மோடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கனாமிக் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ், இந்த ரெண்டு விஷயத்தையும் மோடி வந்து அதிகமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி மைக்ரேஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு உறுதிப்படுத்துகிற விஷயமா அவங்க கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. நியூஸில் இந்த செய்தியெல்லாம் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையும் நம்மளால் சொல்ல முடியாது. நியூஸில் வந்தது எல்லாமே உண்மைன்னு சொன்னால் அது நம்மளுக்கு மரியாதையாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். அது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்றத உண்மைத்தன்மையை நம்ம தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுவும் இந்த சமயத்தில் ரஷ்யா உக்ரைன் மேலே இன்னும் படை போட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னும் அந்த வார் முடியவே இல்லை, அந்த வார் எப்போ தான் முடியும் அப்படின்ற ஒரு பிரசிடென்ட் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அதுக்கு நம்ம இந்தியா சொன்ன ஒரே பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தான் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்தியா ஸ்டாண்ட் பண்ணுறது ரெண்டு பேர்கிட்டையும் தான், ரெண்டு பேரும் தனித்து பேசி ஈஸியாக முடிவெடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடலாம், அதுக்கு பதிலாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நியாயப்படுத்துறது, என்ன வந்து என்னால் ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது என்ன தான் இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், ரஷ்யாவோட தனிப்பட்ட விருப்பம்ன்றத மெயினாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி வந்து உச்சி மாநாடு வந்து 2018 நடந்துச்சு. அப்போ நடந்தப்பையும் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அவங்க ரஷ்யா பற்றி கேட்டாங்க, என்ன கேட்டிருப்பாங்க உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஏன் ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பீங்கன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஏன் நீங்கள் அவங்ககிட்டேருந்து ஆயில்ஸ்லாம் வாங்குறீங்க, எதுக்காக அவங்ககிட்ட இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லா மிஷின்ஸையுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் ஒரே பதில் தான் சொல்லியிருந்தாங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது 60 வருஷம் மேலே. ஸோ இதில் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை, அதிலே எல்லாமே இருக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம மோடிஜி வந்து சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்காரு ஊர் ஃபுல்லாக. முதல்ல வந்து அமெரிக்கா கிட்ட அங்கே போயிட்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அவங்களும் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம். பிரிட்டன் பிரதமர் இந்தியா வந்திருக்காரு. இப்போ இந்தியா வந்து மறுபடியும் நார்த்தன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எக்கனாமிக்கலாம் நம்மளுக்கு பூஸ்டப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மைக்ரேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு. ஸோ அதை பற்றின திங்ஸ் நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் ஆகிருக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்க போது. நீங்கள் இதுலேருந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு வந்து நான் டூரிஸ்ட்டாக தான் போவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் நான் எதுக்கு போய் அங்கே போய் பார்க்கணும், எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன், சிம்பிளாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.